குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி எக்ஸாம் பண்ணீங்க? நல்லா பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? இதுதானே ஃபர்ஸ்ட் ஃபுல் ரிவிஷன் இல்லையா? உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப டஃபா ஃபீல் பண்ணீங்களா? அல்ல, ஓரளவுக்கு நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்தாலே ஓகே. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ரிவிஷனா கிராஸ் பண்ணும்போது தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு உண்டான அது என்ன, எப்படி நம்மளால சக்சஸ் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நமக்குள்ளார நமக்கே கான்ஃபிடன்ஸ் வரும் இல்லையா? சோ அப்ப இப்ப நீங்க வந்து எழுதினதுல ஓரளவுக்கு ஓகே, நான் படிச்சதெல்லாம் என்னால அட்டன் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற என்ன வந்ததுன்னா, அடுத்தடுத்து நம்ம எழுத போற தனித்தனி ஸ்லிப் டெஸ்ட் அல்லது யூனிட் டெஸ்ட், ஹாஃப் போர்ஷன் ரிவிஷன், அப்படி ஒவ்வொன்னா போக போக நமக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும் சரிங்களா? சோ இதுக்கு மேல நம்ம படிக்கிறது எல்லாமே ரிவிஷனா மட்டும்தான் இருக்கும். சோ 1 or 2 லெசன்ஸ் மட்டும் நமக்கு பெண்டிங் இருக்கு, அதை மட்டும் நம்ம பாத்துரலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த யூனிட் நம்பர் 22 ல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படிங்கிற இந்த லெசன் தான். ரொம்ப ஈஸியான ஒரு லெசன் தான், ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தான் இதுல வரும். ஓகே, நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கிற எல்லா பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கு, நம்ம சுத்தி என்னெல்லாம் நடக்குது, நம்ம எப்படி அதை வந்து பாதுகாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த லெசன்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ண போறோம் சரியா? சோ அதுதான் என்னுடைய டைட்டில் வந்து சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படின்னு சொல்றது, என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கோம். என்விரான்மெண்ட் அப்படின்னாலே என்னது, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா சரியா? சோ இதுல இன்ட்ரடக்ஷன் பார்ட் அப்படின்னு சொன்னாலே என்னன்னு கேட்டா, சுற்றுச்சூழல பல்வேறு வகையான காரணிகள் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? ஒரே மாதிரியான சிச்சுவேஷன் நம்ம கிட்ட இல்ல. ஒவ்வொருத்தர் கிராமத்துல இருந்திருப்போம், ஒரு சிலர் ரூரல் ஏரியா இருக்கும், ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப சிட்டி சைடு இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வகையான என்விரான்மெண்ட் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அதுக்கு சர்வைவ் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே மாறி இருக்கும். கிராமங்கள்னா நிறைய செடி கொடிகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும், நிறைய வயல்வெளி காடுகள் கொஞ்சம் இடத்துல பார்த்தா அந்த மாதிரி நீரோடை அந்த மாதிரி இருக்கும். சிட்டில எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப எல்லா இடங்கள்லயுமே பார்க்கும்போது எல்லாம் எப்படி இருக்கு, பெரிய பெரிய பில்டிங்ஸ், ஆபீசஸ், மால், இது எல்லாமே தான் கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் லைஃபுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு விஷயத்திலயும் அதுக்கு தகுந்த மாதிரி காடுகள், நம்மள சுத்தி இருக்கிற வயல்வெளிகள் எல்லாத்தையுமே அழிச்சு என்ன பண்றாங்க, பில்டிங்க ரைஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய என்னது, ஆனா இத வந்து மேனேஜ் பண்ற அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம எத்தனை மரங்கள் நம்ம வெட்டுறோமோ அதே மாதிரி பல மரங்கள் நம்ம நட்டு இந்த தலைமுறையில நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக வளர்க்கணும் அப்படிங்கறது தான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கான்செப்ட் சரிங்களா? சோ இப்ப நம்ம அந்த மாதிரியான ஒரு ஆம்பிஷன் எய்ம் நம்ம லைஃப்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளால நிச்சயமா என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கல்யாணங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி என்னது எல்லா இடத்துலயும் கொடுக்கறது வந்து, நம்ம கிஃப்ட வந்து என்ன கொடுக்குறாங்க, ஃபுல்லுமே மரக்கன்றுகள் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க சரிங்களா? அப்படி மரக்கன்றுகள் கொடுக்கும் போது அதை எல்லாரும் என்ன பண்றாங்க, முதல்ல எல்லாம் வேற மாதிரியான தாம்பூல பை அப்படின்லாம் இருக்கும், அந்த மாதிரி இல்லாம இப்ப என்ன பண்றாங்க, ஃபுல்லுமே மரக்கன்றுகள் எல்லாமே கொடுக்கறதுனால அதை நம்ம வளர்க்கும் போது கண்டிப்பா என்ன பண்ணணும், சின்ன சின்ன செடிகள், பூஞ்செடிகள் அப்படிங்கிற மாதிரியாவது நம்ம கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுக்கும் போது என்ன ஆகும், அதை நம்ம வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்மளால அது ஒரு எத்தனை மரம் நம்ம வந்து வளர்த்திருக்கோம். ஏன்னா நம்மளுடைய யாரு ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, எவ்வளவு 1000 மரக்கன்றுகள்லாம் நட்டிருக்காங்க. எல்லாருமே அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே என்ன பண்றது, எத்தனை மரங்கள் நம்மளால வளர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். நமக்கு நிச்சயமா என்ன பண்ணணும், அதுதான் இவ்வளோ நான் வந்து செடி வளர்த்திருக்கேன், இவ்வளோ மரம் வளர்த்திருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்றது,
நம்மளுடைய ஆம்பிஷனா இருக்கணும். இப்பெல்லாம் பர்த்டே அப்படின்னால கூட என்ன பண்றாங்க, சின்ன குழந்தைங்க எல்லாம் கிரவுண்ட்ல போயிட்டு என்னுடைய பர்த்டேக்கு நான் இந்த மாதிரி மரத்தை செடியை நடுறேன், நான் இதை வந்து கண்டிப்பாக வளர்த்துட்டு வரேன், இந்த ஸ்கூலை விட்டு நான் வெளியில போகும்போது இந்த 12 ஆண்டுகள் நான் படிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய மரமாக வளர்ந்துருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. சோ இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறது எல்லாமே சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படின்னாலே நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எப்படியெல்லாம் வந்து இயற்கைய நம்ம பாதுகாக்கணும், எப்படியெல்லாம் இதை சரிப்படுத்தணும் நமக்கு தெரிஞ்ச அளவுல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த லெசன், சரிங்களா? சோ இதுக்கப்புறம் இதுல இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம், சரியா? எல்லாமே இல்ல, எல்லாமே தலைவர் இருக்கு. சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படிங்கிற பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சரி, இப்ப நம்ம வந்து லெசனுக்குள்ள ஃபுல்லா எல்லாமே என்ன பண்ணலாம், எப்படி இத வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கறத பாக்கலாம். ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க. இங்க பாருங்க, இந்த டாபிக்ல போட்டுருக்காங்க, சில வகையான வளங்களை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு இருக்கும் போது என்ன ஆகும், புதுசு புதுசா தன்னைத்தானே அது என்ன பண்ணிக்குது, ரீஜெனரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு கேட்டா காடுகள், வனங்கள், பயிர்கள், வன உயிரிகள், நிலத்தடி நீர், காற்று, சூரிய ஆற்றல், இவை எல்லாமே என்ன ஆகும், ரெகுலரா இயற்கையா நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறது இல்லையா? மறுசுழற்சி முறையிலயோ அல்லது தன்னைத்தானே என்ன ஆயிட்டு இருக்கும், புதுசா புதுப்பிச்சுட்டே இருக்கு. அதுக்கு இயற்கையான மறுசுழற்சி முறையில நம்ம என்ன பண்ணணும், புதுப்பு அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள இயலாத வளம் வந்து என்ன ஆகும், தொடர்ச்சியா நம்ம பயன்பாட்டுல தீர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ அது சீக்கிரமா தீரும். என்னன்னு கேட்டீங்கன்னா தாது வளங்கள், கரி, பெட்ரோலியம். அதனாலதான் இதெல்லாம் என்ன சொல்றோம், கண்டிப்பா மினிமைஸ் பண்ணிக்கணும், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கம்மியா யூஸ் பண்ணுங்க, என்ன பண்ணணும், நம்ம 2-வீலர் 4-வீலர் எல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் மினிமைஸ் பண்ணுங்க, நடந்து போங்க, ஏன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு, ஏன்னா இதெல்லாம் இயற்கையா கிடைக்கக்கூடிய வளங்கள் மண்ணுக்கடியில எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. எடுக்க எடுக்க நம்ம அதெல்லாம் வந்து என்ன பண்றோம், அதுவும் நம்ம நாட்டுல இல்லைன்னா வெளியில இருந்தும் நம்ம என்ன பண்றோம், வாங்கிதான் இந்த இதை பயன்படுத்திட்டு இருக்கோம். சோ இதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், அதனுடைய வளங்களை நம்ம வந்து என்ன பண்ண மேம்படுத்தலாம், அடுத்து வர்றவங்களுக்கும் கொஞ்சம் நம்மளால கொடுக்க முடியும், சரியா? அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன பண்ணும், அது முடிவாகாம பாத்துக்கலாம். அப்ப நம்மளுடைய தேவை, மக்கள் தொகை பெருக்கம், இது எல்லாமே அதிகரித்தது. இது எல்லாமே கவர்மெண்டால என்ன பண்றாங்க, நமக்கு வந்து அறிவுறுத்திட்டு தான் இருக்காங்க, இவ்வளவுதான் இருக்கு போதும். முதல்லாம் இருந்ததை விட இப்ப மக்கள் தொகை என்ன பண்றாங்க, ஃபேமிலியில 4 பேர் 5 பேர் இருந்தாங்க, இப்ப எல்லாம் 1 or 2 members அவங்களுக்கு தான் குழந்தைங்களா இருக்காங்க. சோ எல்லா தேவைகளையுமே நம்ம குறைச்சுக்க குறைச்சுக்க இந்த மாதிரியான வளங்கள் நம்மளால என்ன பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் நம்ம வளப்படுத்த முடியும், மேம்படுத்த முடியும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இயற்கை வளங்களை முறையா பயன்படுத்தணும், பாதுகாக்கணும், அது எவ்வாறு அப்படின்னு கேட்டா, அந்த இயற்கை வளங்கள் அதற்குரிய பொருளாதாரம் மற்றும் பொழுதுபாக்கு மதிப்புகளுக்காக, ஏன்னா நம்ம இதை வந்து எதுக்காக பயன்படுத்துறோம், ஒண்ணு பொருளாதாரம், பொருளாதாரம் கேட்டா இயற்கை வளம்னா நம்ம என்ன பண்றோம், மரம் காடுகள் இருக்கிறதுனாலதான், மரத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இல்லையா, வீடு கட்டுறதுல இருந்து உணவு நம்ம சமைக்கிறதுல இருந்து எல்லா விஷயங்களுமே என்ன பண்றது, மரத்தை பேஸ் பண்ணி எல்லாமே இயற்கையை நம்பிதான் இருக்கு. மேலும் பொழுதுபோக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எதுக்கா இருந்தாலுமே இயற்கை வளம் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம எல்லாத்தையுமே என்ன செய்வோம், ஒரு பிளான் பண்ணி செய்யணும். நம்ம பிளானிங் இல்லாம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும், கண்டிப்பா சக்சஸ் ஆகாது. இப்போ நமக்கு வந்து ஒரு எந்த ஒரு ஷெட்யூல்னாலுமே நம்ம டே டு டே லைஃப்ல இருக்கட்டும் அல்லது ஒரு இயர் பிளான் ஆகட்டும், நீ அடுத்த குரூப் படிக்க போற அப்படிங்கறத நீ இப்பயே டிசைட் பண்ணணும் இல்லையா? டிசைட் பண்ண அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நிச்சயமாக நம்மளால அடுத்தது என்ன ஆகும், இப்ப நீ வந்து காமர்ஸ் குரூப் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 11th 12th பிகாம் போகணும்னா காமர்ஸ் குரூப் எடுப்போம், நம்ம பயாலஜி மெடிசன் படிக்கணும்னா பயாலஜி எடுப்போம் இல்லையா? அப்ப இதே போலதான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம என்ன பண்றோம்,
திட்டமிட்டு செய்யறோம் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து நமக்கு சரியானபடி அமையும். திட்டமிடாமல் செய்யும் போது சீக்கிரமா தீர்ந்திருத்தினாலும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே போலதான் இயற்கை வளங்களும் நம்ம அதை எப்படி புதுப்பித்துக்கிறதா அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தானே புதுப்பிச்சுக்காததா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணணும், ஒன்னொன்னையும் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும். அப்படி நம்ம பயன்படுத்தும் போதுதான் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டா அதனுடைய பயன்பாடோ அல்லது சேமிப்போ நம்மளால கொண்டு வர முடியும். சரியா? சோ இதுதான் இயற்கையான வளங்களை முறையாக நம்மளால பயன்படுத்துறதும் பாதுகாக்கிறதும் அப்படிங்கிறது. எப்பொழுதுமே நிலைச்சு நிக்கிற வழியில நீடித்து இருக்கக்கூடிய ஒரு இதான் நம்ம ஆற்றலை என்ன பண்ணணும், முறையா பயன்படுத்தணும். நீரை சேமித்தல், மட்கும் தன்மையற்ற பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாதிருத்தல், வசிக்கும் வளிமண்டலத்தில் முறையாக பராமரித்தல். இல்லையா? நீர் அப்படிங்கும் போது எல்லா இடத்துலயுமே தண்ணிய கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், சேமிச்சே ஆகணும். இப்ப இருக்கிறது என்னது, நிலத்தடி நீர் அப்படிங்கறது ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா நம்ம வந்து ஏன்னா ஒவ்வொரு இடத்துல பார்க்கும் போது நம்ம என்ன பண்றோம், அந்த ஆழ்துளை கிணறு சொல்றோம் இல்லையா, என்ன சொல்றோம், ஆழ்துளை கிணறுங்கும் போது போர் அப்படிங்கிறது தான் எல்லாமே, பில்டிங்ஸ் ஆகட்டும், சாதாரண வீடாகட்டும், அல்லது நம்ம வேளாண்மை பயிரிடுதல், எல்லா விஷயங்களுக்குமே நிலத்தடி நீரை மட்டுமே தான் நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். அப்ப நிலத்தடி நீரை அப்படிங்கும் போது நம்ம குறைவா செலவழிக்கணும், தேவையில்லாம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த செயலுக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம செலவழிச்சோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாலும் அதனுடைய பயன்பா ஏன்னா சேமிப்பு அதிகமாக இருக்கும். தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருளை மண்ணில் போட்டு புதைக்கும் போது உள்ள என்ன ஆகும், மழை தண்ணியானது போகாது, அந்த மண்ணினுடைய வளம் மாறுபடும். அந்த வகையில நம்ம என்ன பண்ணலாம், இப்ப எல்லாம் கவர்மெண்ட் மட்கும் குப்பை மட்காத குப்பை பிரிக்கிறாங்க, சோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க அதை சரியான அப்படி என்ன பண்ணுவாங்க, ரீசைக்கிளிங் பண்ணிக்குவாங்க. இதுதான் நம்மளால என்றது என்ன அட்வைஸ் பண்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். காடுகளும் அதன் முக்கியத்துவம், காடு அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் இல்லையா, காடுன்னா என்னது, மரம் செடி கொடிகள், அதுல இருக்கக்கூடிய வன விலங்குகள் இருக்கக்கூடியது, அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸுமே என்ன சொல்லுவோம், காடு அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனுடைய முக்கியத்துவம்னா என்னது, மரம்னாலே எதற்கு, காற்றுக்கு, மழைக்கு. மழைக்கு ஆதாரம் எது, மரம்தான் இல்லையா? அப்போ மரங்கள் கண்டிப்பாக வளர்த்தா மட்டும்தான் நமக்கு மழையும் கிடைக்கும், சூரிய ஒளி எல்லாத்துக்குமே நமக்கு என்னது, காடுகள் கண்டிப்பாக தேவையானது. அதை நம்ம எப்படி எல்லாம் நம்ம என்ன வந்து பாதுகாக்கணும், இப்பதான் சொன்னேன் எல்லா இடத்தையுமே என்ன பண்றாங்க, சிட்டி ஆக்கணும், ஃபேக்டரி வரணும் நிறைய. இதே மாதிரி நிறைய சினிமாக்கள் எல்லாம் காமிக்கிறீங்க, பெரிய பெரிய ஃபேக்டரி கிராமத்துக்கு வருது, வயல் காடுகள்லாம் அழிச்சுட்டு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி உருவாக்குறாங்க. அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளால அது பாதுகாக்கப்படும். ஏன்னா அந்த மாதிரி பாதுகாக்கும் போதுதான் என்ன ஆகும், நம்ம சொன்ன இந்த முக்கியமான ஃபேக்டர்ஸ் எல்லாமே மரம் இருந்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா. அப்ப அதே போல வன விலங்குகள், வன விலங்குகள்ங்கிறதெல்லாம் நம்ம பொக்கிஷம், அதெல்லாம் அழிக்கவே கூடாது. நம்ம எப்படி நல்லா வாழணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி விலங்குகளையும் நல்லா வாழ வைக்கணும். இல்லைன்னா நீ காடை அழிக்க அழிக்க என்ன ஆகும், அது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பெயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும், நம்ம நாட்டுல அந்த விலங்குகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி இதுவும் புக்ல எல்லாம் பார்ப்போம், நிறைய விலங்குகள் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இப்ப நாளாக நாளாக அந்த விலங்குகளினுடைய வகைகள் எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. எதனால, காடை அழிக்க பயன்படுது, மரம், உணவு, தீவனம், நார், மருந்து பொருட்கள், ஏன்னா எல்லா விஷயங்களுமே அதுதான். மரம் அப்படிங்கும் போது எல்லா இடத்துலயும் வீடு கட்ட பயன்படுத்துறோம், ஃபேக்டரிஸ் எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறோம். உணவுப் பொருட்கள் அப்படிங்கும்போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பல வகையான என்னது, காய்கறிகள் இல்ல மருந்து பொருட்கள் போது காடுகள்ல தான் நிறைய மூலிகைகள்லாம் கிடைக்கிறது. அதே போல தீவனங்கள் நம்ம விலங்குகளுக்கு தேவையானது, அந்த மரத்துல இருக்கக்கூடிய பட்டை, நார்கள் எல்லாமே ஒவ்வொரு வகையானது. மரம்னாலே அது நுனியிலிருந்து அடி வரைக்கும் எல்லா வகையிலையுமே பயன்படக்கூடிய ஒரு விஷயம்தான் மரம்ங்கிறது. காடுங்கிறது சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் உடைய ஒரு பெரிய காரணி. காடுங்கிறது என்னது, கார்பனை நிலைநிறுத்துகிறது. ஏன்னா நம்ம கார்பன் அப்படின்னு சொன்னாலே என்னது, கரி அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் அப்படிங்கும்போது என்ன ஆகும், அது கண்டிப்பாக என்னது, இந்த காடுகள் மரங்கள் இருந்தா மட்டும்தான் அதை கண்டிப்பா என்ன பண்ணும், ஸ்டாண்ட் பண்ண முடியும். கார்பன் தொட்டி அப்படின்னே இந்த மரங்களை நம்ம சொல்லலாம். ஏன்னா தட்பவெப்ப நிலையை சீர்படுத்தும் அந்த மரம் இருந்தாதான் அந்த வெயில் காலத்திலையும் சரி, மழை காலத்திலையும், எல்லா காலத்திலையுமே தட்பவெப்ப நிலையை சரிப்படுத்தும். மழைங்கிறது நமக்கு அதிகப்படுத்தும், அதுவே நமக்கு தெரியும். ஏன்னு கேட்டா புவியில இருக்கக்கூடிய வெப்பமயமாதல் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வெப்பமாதலை குறைத்து வெள்ளம், நிலச்சரிவு, இது எல்லாத்தையுமே நம்ம நேச்சுரல் கலாமிட்டி சொல்லுவோம் இல்லையா, இயற்கை
சீரழிவு அப்படின்னு சொல்றது எல்லாமே என்னது, புயல், வெள்ளம், இந்த மாதிரியான எர்த்குவாக், நிலச்சரிவு, இது எல்லாத்திலிருந்தும் நம்மள பாதுகாக்கிறது யாருன்னா மரங்கள் மட்டும்தான். சோ மரங்களை நம்ம வந்து என்ன பண்ணவே கூடாது, வெட்டவே கூடாது, ரொம்ப தேவைனா மட்டும்தான். இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மரங்கள் வாசல் இருக்கிறது கூட அடுத்தவங்களுக்கோ இல்ல வெளியில போற எந்த வாகனங்களுக்கும் இடைஞ்சல் இல்லாம ஈபிக்கு டிஸ்டர்ப் ஆகாம இருக்குன்னா நிச்சயமா நம்ம அதை என்ன பண்ணணும், பாதுகாக்கத்தான் வேணும். காடுகள்ங்கிறத அழிக்கப்படுதல் அதன் விளைவல். ஏன் அழிக்கிறோம், எதுக்காக அழிக்கிறோம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் சொன்னது நகரமயமாதல், அடுத்தது என்னது, வேளாண்மை பண்ண முடியாத சோம்பேறித்தன்மை. எல்லாரும் விவசாயம் சொல்லித்தரத்துக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு வேணும்னு அதை அழிச்சிடுறாங்க. அடுத்தது வந்து என்னது, அணைகள் கட்டுறதுக்கு மரங்கள் வேணும், பெரிய கட்டடம் கட்டணும், ஃபேக்டரிஸ் கட்டணும், இந்த மாதிரி என்னது நீர்மின் நிலையம் கட்டணும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக என்ன பண்றாங்க, காடுகளை அழிச்சு 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 என்ன பண்றாங்க, நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யறாங்க. இது நம்ம எதிர்கால பொருளாதாரத்தையும் சரி வாழ்க்கை தரத்தையும் சொல்லி என்ன பண்ணுது, ரொம்ப பயமுறுத்துது. ஏன் கேட்டா நம்ம மேல பார்த்த எல்லா வளங்களுமே, மெயினா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்க பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே நமக்கு சீக்கிரமா வருது, மழை வெள்ளம் காத்து எல்லாம் வருது. நீ சின்ன ஆசைக்காக ஆசைப்பட்டு பெரிய பெரிய விஷயங்களுக்கு நம்ம அடிகோல்ற மாதிரி இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. ஏன்னா நம்ம சாதாரணமா இன்னைக்கு வரக்கூடிய ஒரு சிற்றின்பத்துக்காக பேரின் என்னது பெரும் கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்றோம். ஏன்னா எதிர்காலத்துல இவ்வளோ பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணணும் காடுகள் அழிக்கும் போது. ஏன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தேவையில்லாம நம்ம காடுகளை அழிக்கவே கூடாது. சரி, அப்ப எதிர்கால பொருளாதாரம் வாழ்க்கை தரம் பெரும் கஷ்டத்துல இருக்கும். ஒவ்வொரு ஆண்டுமே 1.5 மில்லியன் ஹெக்டேர் வனப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு இடத்துல அழிஞ்சுட்டுதான் இருக்கு. காடுகள் அழிக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகள் சொன்னாலும் எது எதெல்லாம் பார்த்தோம், பெரும் வெள்ளம், வறட்சி, மண் அரிப்பு, வன உயிர்கள் எல்லாமே. ஏன்னா உள்ள இருக்கவங்க எல்லாம் அழிஞ்சாதான் காடு அழிஞ்சிடும் இல்லையா, காடு அழிக்க உள்ள இருக்கிற விலங்குகள் பறவைகள் எல்லாருமே வேற இடத்துக்கு இடம்பெயர்வாங்க. அப்ப என்னாகும், அது எல்லாமே அழிஞ்சிடும். அப்ப உயிர் புவி சுழற்சியில் சமமற்ற நிலை. ஏன் கேட்டா இந்த மாதிரி இருக்கும்போது தேவையில்லாத வெஹிக்கிள்ஸ், இந்த கார்பன் சொன்னாங்க இல்லையா, அந்த இதை அழிக்க அழிக்க மேக்சிமம் கார்பன் மோனாக்சைடு ஃபேக்டரிஸ் வருதா, வீடு வருதா, எதா இருந்தாலுமே என்னாகும், தேவையில்லாத புகைகள் தான் மேல ஏறிக்கிட்டே இருக்கும். சோ அது என்னது, நமக்கு இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். காடுகளை அப்ப எவ்வாறு பாதுகாக்கலாம், பாதுகாக்கலாம் சொல்லும் போது எந்த அளவுக்கு நமக்கு வந்து இருக்கு பாதுகாக்கப்பட்டு இருக்குன்னா, 752.3 லட்சம் அப்படிங்கிற ஹெக்டேர் பரப்பளவுல இந்தியாவில வந்து நம்ம நம்மளால பாதுகாக்கப்பட்ட ஒரு காடுகளாக பயன்படுத்திருக்கோம். இவற்றில் 215.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பு எப்படி இருக்கு, வெறும் 751.3 லட்சம் ஹெக்டேர் வந்து காப்பு காடுகளா இருக்கு. ஆனா பாதுகாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அதுல என்னது 750ல் ஒரு 1/3 மட்டும்தான் என்னது 200 அப்படிங்கிற அளவுதான் பாதுகாக்கப்பட்டது. மீதி எல்லாமே என்ன பண்றது, ஏதோ ஒரு வகையில நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதை அழிச்சிட்டு வரும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம்னா, நிச்சயமாக மரத்தை வளர்க்க 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 தான் நம்மளால அதை பாதுகாக்க முடியும். மரம் வளர்ப்புனா பலவிதமான பலனளிக்கத்தக்க மரக்கன்றுகள், ஏன்னா ஒரு மூலிகை மரமா இருக்கலாம், அல்லது நம்ம உணவுப் பொருளுக்காக பயன்படுத்துறது, இந்த மாதிரியான மரங்களை நம்ம நட்டு வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த அழிதல் ஒரு பக்கம் அழிஞ்சாலும் இன்னொரு பக்கம் வளர்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாவது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுவே என்ன சொல்றாங்கன்னா, வன மகோத்சவம் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் சேர்ந்து உற்சவம் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க, ஃபுல்லுமே உற்சவம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நிறைய பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அதே போல இந்த வன மகோத்சவம் போது எல்லாரும் சேர்ந்து மரம் நட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், ஒரே ஸ்டேஜ்ல அந்த மரங்கள் ஆகப்பட்டது அழகா வளர்ந்து என்ன பண்ணும், ஒரு சின்ன ஒரு என்ன ஒரு தோட்டம் அப்படிங்கிற மாதிரியாக நமக்கு கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேர் நம்ம அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த மரத்தை நம்மளால நிறைய மரத்தை வளர்த்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அடுத்தது சமூக காடு வளர்ப்பு திட்டம் அப்படிங்கிறது, இது பெரிய லெவல்ல என்ன பண்ணணும், எல்லாருமே அதுல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். அவள் எல்லா மக்களுடைய பங்களிப்பும் இருந்தா மட்டும்தான் இந்த காடு வளர்ப்பு திட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு என்னது செயல்பாடா நம்மளால செயல்படுத்த முடியும். இது எங்கெல்லாம் செய்யலாம், ஓ வீட்டுல இல்ல பொது நிலங்கள்ல, வேற வேற ஏதாவது காடுகள் பக்கத்துல இருக்கு, இது கவர்மெண்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அந்த இடத்துல நீ என்ன பண்ணலாம், இந்த மாதிரியானது நம்ம என்ன பண்ணது காடுகளை வந்து வளர்க்கலாம், விறகு மேய்ச்சல் பர பயன்பாட்டிற்காக வளர்க்கப்படுக்கலாம். ஓ வீட்டுல நீ ஒரு மரம் வளர்க்குற, வயல் வளர்க்குற,
அட்லீஸ்ட் அதுல இருந்து வரக்கூடிய அந்த காற்று ஆக்சிஜன் என்பது நமக்கு உயிர் கண்டிப்பா இல்லையா, உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒரு நம்ம என்னது மூலாதாரம்ங்கிறது தான் ஆக்சிஜன், அதுல இருந்து நமக்கு கிடைக்கும். அதே போல உங்க வீட்டுல ஆடு மாடுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு உணவாகவும் அந்த வயல்வெளியை நம்ம மாத்திக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி செய்யறதெல்லாம் தான் சமூக காடு வளர்ப்பு திட்டம் சொல்லுவோம். அடுத்தது சட்டங்கள் மூலமாக கடுமையான சட்டங்கள் கவர்மெண்ட் இது செயல்படுத்தக்கூடியது. என்ன மாதிரியான சட்டம் கொடுத்திருக்காங்க பாருங்க, 1952 மற்றும் 1988 அதுல காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980 அப்படிங்கிற மாதிரி சட்டம் கொண்டு வந்து காடுகளை எல்லாருமே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. சோ வன உயிரினங்களின் பாதுகாப்பு, இப்ப நம்ம காடுகளை எவ்வாறு பாதுகாக்கலாம், காடுகள் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், அதுல என்ன வகையான மரங்கள் இருக்குன்னு பார்த்தோம், அடுத்தது அது எவ்வாறு நம்ம என்ன மாதிரி அழிஞ்சிட்டு வருது, அதை எப்படி நம்ம திருப்பியும் புதுப்பிக்கலாம் பாதுகாக்கலாம்னு பார்த்தோம். அடுத்தது அந்த காட்டுல இருக்கக்கூடிய உயிரினங்களின் பாதுகாப்பு, ஏன்னா நம்ம காடை எப்படி இப்ப திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து நீ வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வீட்டை டக்குன்னு காலி பண்ணு அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கிற எல்லாருமே இல்லையா நம்ம பாதிப்போம், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள், அடுத்தது நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய ஆடு மாடு கோழி எல்லாமே பாதிக்கும் இல்லையா. இதே போலதான் ஒரு பில்டிங் டக்குன்னு வந்து என்ன பண்றாங்க இடிக்கிறாங்கன்னு சொன்னா உள்ள இருக்கிற எல்லாரும் பாதிப்போம் இல்லையா. இதே மாதிரிதான் வனங்களை அழிக்க அழிக்க வனங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுமே பாதிக்கப்படும் இல்லையா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல. சோ அதை எவ்வாறு நம்ம பாதுகாக்கலாம், அது எப்படி நம்மளால திருப்பியும் என்ன பண்ணலாம், நம்மளால சின்ன சின்னது வீட்டுல வளர்க்கக்கூடிய ஆடு மாடு கோழி முயல் இதெல்லாம் என்ன சொல்லுவோம் பெட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வளர்க்கும் போதும் என்ன ஆகும், இயற்கைக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம்தான். அப்ப நம்ம காடுகளை நம்ம என்ன பண்ணணும், காடுகளை அழிக்காம இருந்தோம்னு சொன்னா வன உயிரிகளும் என்ன ஆகும் பாதிக்காம இருப்பாங்க. மனிதர்களால் வளர்க்கப்படாத உயிரினங்கள் தான் நம்ம இங்க பெட் அனிமல்ஸ் வளர்க்க நல்ல விஷயம், ஆனா காடுகள் அழிக்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும், வன உயிரிகள் பாதிக்காம இருப்பாங்க. மனிதர்களால் வளர்க்க முடியாத உயிரினங்கள் வன உயிரிகள், ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாமே வைல்ட் அனிமல், சிங்கம் புலி கரடி யானை அதெல்லாம் நம்மளால வீட்டுல வளர்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், அழிக்காம இருந்தேன்னா அங்க இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க இல்லையா. அப்ப உயரிய வகை பல்வகை தன்மையை நிலைநிறுத்த கண்டிப்பா என்ன பண்ணணும், வன உயிரிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இப்பெல்லாம் நம்மளுடைய நாடு நமக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பா டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னா எக்கனாமிக்கலா பொருளாதார ரீதியா நம்ம நல்லா உயர்ந்த நிலைக்கு போகணும், காம்படிட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், நல்ல ஒரு டெவலப்டு கண்ட்ரியா இருக்கணும், இந்தியா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது வளர்ந்த ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நல்லா ஒரு செழுமை மிக்கதா இருக்கணும்னா ஃபாரஸ்ட் முக்கியமா சொன்னா இந்த டூரிசம் பிளேஸ் தான் நமக்கு நிறைய வருமானங்களை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் பிராக்டிக்கலான ஒரு உண்மை. அப்ப வெளிநாட்டுல எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் சுற்றுலா வராங்க, அங்கிருந்து வரும்போதும் சரி நம்மளுக்கு அதுவும் பயன்பாடு, உள்ள வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை பார்த்துட்டு போறாங்க, அதை பத்தி பேசுறாங்கும் போது நல்ல விஷயங்கள் சொல்றாங்க. இது எல்லாமே நம்ம நாட்டை ஒரு பெருமையா எடுத்து காட்டுறதுக்கும் சரி பொருளாதார மேம்பாட்டுக்குமே இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அப்ப இந்த காடுகள்லாம் அழிக்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகும், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க சரியா. அப்ப நமக்கு என்ன ஆகும், ஃபுல்லுமே நம்ம நீங்கெல்லாம் போயிருக்கீங்களா, ஃபுல்லுமே எந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கீங்க, ஒரு இப்போ லீவு அப்படின்னு சொன்னா எக்ஸ்கர்ஷன் எல்லாம் போவோம் இல்லையா. அப்ப எந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போவோம், இப்போ வந்து பறவைகள் சரணாலயம் அப்படின்லாம் நம்ம போவோம் இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும், எல்லா வகையான நாடுகள்ல இருந்தும் பறவைகள்லாம் என்ன ஆகும், இடம்பெயர்ந்து மைக்ரேட் ஆகி தட்பவெப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு வரும். அதே போல யானைகள் அந்த என்னது வண்டலூர் ஜூ போனீங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும், பல வகையான விலங்குகள்லாம் இருக்கும் இல்லையா. இங்க தனியா நம்ம வச்சிருக்கோம், ஆனா இந்த மாதிரி சரணாலயத்துக்கு போகும்போது ஒவ்வொரு விலங்குகளும் எப்படி இருக்காங்க. அப்ப டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், பிக்னிக் ஸ்பாட் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் எல்லாரும் சுற்றுலாக்கு போகும்போது என்னது நம்ம அதை பத்தின ஒரு நாலேஜும் கெயின் ஆகும், அதே சமயம் என்ன ஆகும் நமக்கு வருமானம், நம்மளால கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா.
அப்ப உயிரினங்களை பாதுகாக்குங்கிறது பல வகையிலுமே நமக்கு நன்மைகள் செய்யக்கூடிய, அதனாலதான் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காடுகள் பாதுகாப்பு, வன உயிரின பாதுகாப்புங்கிறது ரெண்டுமே என்னது, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு தான். அப்ப யாரையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ரெண்டு பேரும் சேஃப்டியா இருந்தாதான் நமக்கு எல்லா வகையிலுமே நன்மை. வன உயிரினங்களின் எண்ணிக்கை ஏன் குறையுது அப்படின்னு கேட்டா, எதனால குறையப்படுதுன்னா, 1970 ஆம் ஆண்டு 2014 ஆம் ஆண்டு வரை கட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, உயிரினங்கள் எண்ணிக்கை 50%, 1%, 2%, 52%, 50% அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, காரணம் காடுகள் அழிக்கப்படுறதுனாலதான். ஏன்னா இந்த வாஸ்ட் டெவலப்மெண்ட், நாகரீகம் அப்படிங்கிற மோகம் பாத்தீங்கன்னா, இந்த கடந்த ஒரு 20-30 வருஷமா தான் சிட்டி சிட்டி சிட்டின்னு எல்லாரும் இந்த நாகரீக மேம்பாடு, பில்டிங் கட்டுறது, ஃபேக்டரிஸ் கட்டுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வேண்டாம் சொல்லல, ஆனா காடுகளை அழிச்சு செய்யறதுனாலதான் இந்த மாதிரி காடுகளில் இருக்கக்கூடிய அந்த வன உயிரினங்களின் எண்ணிக்கை நமக்கு குறையறாங்க. யாரு, காடுகளும் வேணும், வன உயிரினங்களும் வேணும். அப்ப ரெண்டுமே நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்ம என்ன பண்றோம், கொஞ்ச நாள் சந்தோஷத்துக்காக அடுத்து வர எதிர்கால சந்ததியை நம்ம யோசிக்காம அழிச்சிட்டு வரோம் இல்லையா. அதை யார் செஞ்சாலுமே, இனிமே மரத்தெல்லாம் வெட்டினாங்கன்னா தேவையில்லாம வெட்டாதீங்க அப்படின்னு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் 4 பேர் சொன்னாங்கன்னா, ஓகே படிச்ச பசங்க சொல்றாங்கப்பா கண்டிப்பா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, லிசன் பண்ணுவாங்க. ஒரு சில வகை விலங்கினங்கள் அழியக்கூடிய நிலையிலேயே இருக்கு, ஏன்னா அந்த மாதிரியான விலங்குகள்லாம் இல்ல அப்படிங்கறதே நமக்கு உண்மை. பாதி விலங்குகள் என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சிட்டு வருது. சமீப காலமாக மனித ஆக்கிரமிப்பின் காரணமாக வன உயிரினங்கள் மிக பெருக்கும், ஏன்னா எல்லாமே அழிஞ்சிரும் அப்படிங்கிற நிலைமையில வந்துட்டு இருக்கு. ஏன் நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டா, சிற்றினங்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கிறது, நம்ம வந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து அழிவிலிருந்து பாதுகாக்கலாம். உயிரினங்களை வந்து எப்படியெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கங்கள், அருகி வரும் சிற்றினங்கள் மற்றும் அழிவின் விளிம்பில் உள்ள சிற்றினங்கள் அழியாம. ஏன்னா ஒரு சில அனிமல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேரா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். அதெல்லாம் பார்க்கும் போதே அந்த உயிரினங்கள், நீங்க டிவியில எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரியான சேனல் எல்லாம் வச்சு பாருங்களேன், அதனுடைய ஆக்டிவிட்டீஸ், ஒரு சில ரொம்ப ரிஸ்க் எடுத்து போய் நமக்கு வீடியோ எடுத்து போடுறாங்க, நம்ம பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சரியா. கொஞ்சம் நீங்க மைண்ட் டைவர்ட் ஆகணும் அப்படிங்கறதுனால நீங்க வந்து சாதாரண சேனல் பாக்குறதோட இந்த மாதிரியான சேனல் பாத்தீங்கன்னு சொன்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனுடைய அமைப்புகள், செயல்பாடுகள் அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அடுத்தது, அழியக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய எல்லா இனங்களையும் பாதுகாக்கணும். தாவர விலங்கினங்கள் அவற்றின் இயற்கை வாழ்வுகளுக்கான சூழலை என்ன பண்றது, நம்ம தொடர்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இடம்லாம் நம்ம புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அல்லது டிவி பார்த்து, நெட்ல எல்லா விஷயங்களுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சட்டவிரோதமாக வேட்டையாடுதல் மற்றும் விலங்குகளை பிடித்தல், அதெல்லாமே நம்ம தடை செய்யலாம். தேவையில்லாம போயிட்டு நம்ம ஒரு என்னது பொழுதுபோக்கு அல்லது சாப்பிடுறதுக்காகவும் இதை அழிக்காம பாதுகாக்கலாம். தேசிய பூங்காக்கள், வன உயிரி சரணாலயங்கள், பாதுகாக்கப்பட்ட பகுதிகள், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லுமே நிறைய இன்னும் ஏற்படுத்தி அதிகமா நம்ம அந்த விலங்குகள் எல்லாம் கொண்டு வந்து இங்க பாதுகாக்கும் போது நம்ம அதனுடைய என்ன பண்ணலாம், எண்ணிக்கை குறையாம நம்ம பாதுகாத்துக்கலாம், சரிங்களா. அடுத்தது, குறிப்பிட்ட வன உயிரினங்களை வேட்டையாடுறதும் செய்யக்கூடாது. வன உயிரிகளை பாதுகாக்க சரணாலயம், தேசிய பூங்கா, பாதுகாக்கப்பட்ட பகுதி புதுசா நிறைய கவர்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். அழியும் நிலையில உயிரினங்களை என்ன பண்ணலாம், நம்ம அடுத்த ஜெனரேஷன் எப்படியாவது அதை வந்து உருவாக்கி ரொம்ப பாதுகாத்து, ஒரு 10 தான் இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்குன்னு ஒரு தனி அமைப்பு ஏற்படுத்தி பாதுகாத்து அடுத்தடுத்த ஜெனரேஷன் அதுக்கு கொண்டு வரணும். அப்ப நம்ம 10ங்கிறத 15 அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மத்திய வனவிலங்கு வாரியம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் தேசிய பூங்காக்கள் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அங்கீகாரம் வழங்கப்படலாம். வன உயிர்கள் மற்றும் அவற்றின் மூலம் பெறப்படும் பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணுது, ரொம்ப காற்றழிச்சு அழிச்சு அழிச்சு நமக்கு தேவையான ஒரு ஃபேன்சியான மெட்டீரியல் எதையுமே நம்ம தயாரிக்காம இருக்கலாம், சரியா. என்னென்ன பூங்கால்லாம் பாருங்க, ஜிம் கார்பெட் தேசிய பூங்காங்கிறது 1936 ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்துல துவக்கப்பட்ட முதல் தேசிய நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க். இந்தியாவில தற்போது 15 உயிர் கோள காப்பகங்கள் அப்படின்னு சொன்னது, இந்த மாதிரியான அழியக்கூடிய ஒரு அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்றோம், நம்ம வந்து இங்க கொண்டு வந்து பாதுகாக்கிறது, இந்த மாதிரி செயல்கள் நடைபெற்றிருக்கு.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்க்கோளம். ஏன்னா இங்க நிறைய காடு மலை இருக்கு, அதே மாதிரி வன உயிரினங்கள்லாம் இருக்கு. நீலகிரிங்கிறதுனா நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊட்டி அப்படிங்கிற பகுதி தான் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? வன உயிரி பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் இதெல்லாம் கூட முக்கியமான கேள்வி. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க்ல கேட்கலாம், எந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்திய வன உயிரி வாரியம், சர்வதேச வன உயிரி நிதியம், உலக பாதுகாப்பு ஒன்றியம், பன்னாட்டு இயற்கை மற்றும் இயற்கை வளங்களுக்கான பாதுகாப்பு ஒன்றியம், ஆபத்தான இனங்களை நம்ம என்ன பண்றது பாதுகாக்கிறதுக்கான சர்வதேச வர்த்தக மாநாடு, பாம்பே இயற்கை வரலாற்று நிறுவனம், இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம். சோ இது எல்லாமே கவர்மெண்டால உருவாக்கப்பட்டு நம்ம இந்த மாதிரியான வன உயிரிகள்லாம் பாதுகாக்கப்படணும்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டை பார்க்கும்போது தேனி மாவட்டம் வெங்கடாச்சலபுரம்ங்கிற கிராமத்துல தனி ஒருவங்களால ராதிகா ராமசாமி அப்படிங்கிறவர் இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் போய் இந்த மாதிரி காடுகள்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு, வன உயிரிகள் அட்லீஸ்ட் அழியாம இருந்தாலும் இப்படி எல்லாம் இருக்குன்னு நமக்கு வந்து என்ன பண்ணணும், போட்டோ ஷூட் எடுத்து காமிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரிதான் அவங்க செஞ்சிருக்காங்க. அதனாலதான் சர்வதேச லெவல்ல வேர்ல்ட் லெவல்ல அவங்களுக்கு வந்து நிறைய பேரும் புகழும் கிடைச்சிருக்கு. பறவை இனங்களை புகைப்படம் எடுப்பதில் மிக ஆர்வம் கொண்டவர். இவருடைய புகைப்பட தொகுப்பு என்னது, வன உயிரினங்களின் சிறந்த தருணங்கள் அப்படிங்கிற தலைப்புலதான் நம்ம நவம்பர் 2014 வெளியிட்டாங்க. சோ நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே பாருங்க, நான் உங்களுக்கு சப்ஹெட்டிங் போட்டு கூட நான் வந்து இதுல வச்சிருக்கேன் பாருங்க. நோட்ல பார்க்கும்போது நீங்க பாருங்க, நம்ம இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்துதலும் பாதுகாப்பும் அப்படிங்கிறது தான். இயற்கை வளம்னா பொழுதுபோக்கு, பொருளாதாரம், பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் பாதிப்புனா திட்டமிடாம நம்ம பயன்படுத்துறதுனாலதான் சுற்றுச்சூழல் பாதிக்கிறது. இயற்கையை நம்ம எப்படி பாதுகாக்கணும்னா, இயற்கை வளங்களை நம்ம வந்து முறையா பராமரிக்கிறதுனால நம்மளால பாதுகாக்க முடியும், சரியா? அடுத்தது இயற்கை வளம் நீடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆற்றலை சரியாக பயன்படுத்தணும், தண்ணிய சேமிக்கணும், முறையுடன் பயன் வழியே நம்ம என்ன பண்ணணும், வழினாலே என்னது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பகுதி பாதுகாக்கணும், மக்கும் மக்காத பொருட்களை தனியாக கண்டிப்பாக பிரித்தெடுக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, காடுகளும் அதன் முக்கியத்துவம் டாபிக், அடர்ந்த மரம், புதர், சிறு செடி ஆகியவை எல்லாமே கொண்ட பகுதி தான் காடுன்னு சொல்றோம். பொருளாதாரத்துல முக்கியமான பங்கு காடுகளுக்கு உண்டு. இயற்கை வளங்களின் ஆதாரம் என்னன்னா காடு, மரம், உணவு, எல்லாத்துக்குமே நம்ம யார் டிபெண்ட் பண்றோம், கண்டிப்பாக காடுகளை தான் டிபெண்ட் பண்றோம் இல்லையா? கார்பன் தொட்டினா கார்பனை நிலை நிறுத்துறதுக்காக நம்ம என்ன சொல்றோம், கார்பன் தொட்டி அப்படின்னு எப்ப தான் மரங்களை சார்ந்தது. தட்பவெப்பநிலை சரிப்படுத்துறது, மழை பொழிவு அதிகமாக்குறது எல்லாருமே யாரு, காடுகள் தான். காடுகள் அழிக்கப்படுதலும் அதன் விளைவுகளும் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அடுத்தது அதற்கு வந்து என்னது, காடுகளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம எப்படி எல்லாம் பாதுகாக்கணும், எந்த அளவு பரப்பளவு, ஏன்னா இது 1 மார்க்ல கூட கேட்கலாம். இப்போ எத்தனை லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு நம்ம வந்து காப்பு காடுகளா இருக்கு, பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி எத்தனை ஹெக்டேர் அப்படின்னு கேட்கலாம். அப்ப வன மகோத்சவம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இது எல்லாமே நம்ம இப்பவே பார்க்க போறது எல்லாத்தையுமே எப்படி எல்லாம் இதுல கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட தான் நம்ம படிக்கணும். சமூக காடு வளர்ப்பு திட்டம்னா பொதுமக்கள் நம்ம என்ன பண்றது, நம்மள நாமே நம்ம எல்லா இடத்துலயுமே பாதுகாக்கணும், சட்டங்கள்லாம் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தோம், வன உயிரினங்களை எவ்வாறு பாதுகாக்கிறதுன்னு பார்த்தோம், சரியா? சோ வன உயிரின எண்ணிக்கை எவ்வாறு குறைகிறது, ஏன் அந்த மாதிரி குறையுது, நம்ம அதை எப்படி நம்ம வந்து சரிப்படுத்தலாம், அதனுடைய பாதுகாப்பதற்குண்டான நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம், சரியா? அடுத்தது நான் உங்களுக்கு இப்போ அந்த பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்றேன் பாருங்க. இதுதான் மண் அரிப்பு அப்படிங்கிறது, சரிங்களா? மண் அரிப்பு அப்படின்னு சொன்னா என்னது, நம்ம வந்து காடுகள் அழிய 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 தண்ணி ஆகப்பட்டது என்ன ஆகிறது, மரங்கள் இருந்தா உள்ள இழுத்துக்கும் இல்லையா, இல்லாத பகுதி தான் இந்த இடத்துல சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணியினால என்னது, ஓடி தண்ணி வேகமா வருது, மரச்செடி கூட இழுத்துக்கல, பூமி எடுத்துக்கலங்கிற பட்சத்துல என்ன ஆகும், அப்படியே மண்ணு தரையெல்லாம் அரிச்சுக்கிட்டு ஓடி வரும். சாதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ல எல்லாம் பார்க்கும் போதுமே மண் தரையா இருந்தது, வேகமா மழை வந்ததுன்னா அப்படியே என்னாகும், மண்ணாகப்பட்டது அடிச்சுட்டு போகும் இல்லையா? அப்ப இந்த அரிப்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லையா? ஏன்னா அந்த நிலம் ஃபுல்லுமே பாதிக்கிறது. இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு கேட்டா
என்ன பண்ணணும், செடி கொடிகள் நிறைய நம்ம வளர்க்கணும். அப்படி வளர்க்கும் போது என்ன ஆகுது, நமக்கு இந்த மண் அரிப்பை தடுக்கலாம். இதுதான் வைல்ட் அனிமல்ஸ் இல்லையா, நம்ம வந்து வன விலங்குகள்னா இதெல்லாம் தான் இல்லையா. இந்த மாதிரி விலங்குகளை நம்மளால வீட்டுல வளர்க்க முடியுமா, இல்ல இல்லையா. காண்டாமிருகமாகட்டும், சிறுத்தை புலியோ அல்லது புலி, குதிரை, அடுத்தது என்னது, குதிரை கூட பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு சில வகையான கழுதைகள், இதெல்லாம் காட்டுல மட்டும்தான் இருக்கும். மான்கள் இல்ல யானைகள், இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆறுது, நிச்சயமாக இவங்க எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணணும், பாதுகாப்பா தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இது என்னது, காடுகளை அழிச்சதுனால இடம் பாருங்களேன் எப்படி இருக்கு. ஒரு பக்கம் அப்படியே வெட்டப்பட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அடர்ந்த காடா இருக்கு. அப்ப ஃபாரஸ்டேஷன், டீஃபாரஸ்டேஷன், அஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காடுகள் அழிஞ்சுட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் காடுகளான்னு வளர்க்கணும். அப்ப இது அழியும் போது என்ன இருக்குது, ஃபுல்லுமே பார்க்கவே வெறுமையா இருக்கு. நம்மளுடைய தேவைகளுக்காக அழிச்சு அழிச்சு நம்ம அந்த இடத்துல ஃபேக்டரியோ இல்ல வேற விஷயங்களுக்காகவோ மரங்களை பயன்படுத்தும் போது, அடுத்து உருவாக்கணும் போது ஒரு தலைமுறையே நிச்சயமாக நமக்கு பாதி ஒரு 25-30 வருஷத்துக்கு மேல ஆகும். நல்ல ஒரு பெரிய மரங்கள் எல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கறதுனால, அதனால இந்த மாதிரி அழிதலை நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ணணும். சோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த எல்லா லெசன் ஃபுல்லுமே டாபிக்ஸ். இத ஃபுல்லும் நீங்க என்ன பண்ணுங்க, வீட்ல போயிட்டு ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு கேளுங்க, அந்த டவுட்டை கிளியர் பண்றேன். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க எந்த வகையிலுமே என்ன பண்ணக்கூடாது, டயத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா காலம் பொன்னானதுன்னு சொல்லுவாங்க, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே நமக்கு அப்படிதான், டைம் இஸ் கோல்டு. ஒவ்வொரு நிமிஷமுமே இன்னைக்கு என்ன வேஸ்ட் பண்ணலாம், இப்ப இருந்தே நீ வந்து டைம் டேபிள் போட்டுக்கோ. எகைன் அண்ட் அகைன் நான் சொல்ற ஒரே விஷயம் இதுதான். அப்ப நீங்க அந்த ஷெட்யூல் படி என்ன பண்ணணும், டெய்லியுமே இன்னைக்கு நடத்தின பாடத்தையும் படிக்கணும், ரிவிஷன்ல நீ என்ன அலாட் பண்ணிருக்கியோ அதையும் படிக்கணும், அஸ் வெல் அஸ் எந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் வீக்கா இருக்கோன்னு ஃபீல் பண்ணீங்களோ அதுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்தும் படிக்கணும். ஒரு 2 மாசம் கஷ்டப்படுப்பா, 2-3 மாசம், ஜான்வரி பிப்ரவரி மார்ச், நிச்சயமா நல்ல ஒரு கோர்ஸ்ல போய் நம்மளால ஜாயின் பண்ண முடியும். முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் கொண்டு வரவே வராத, முடியும் முடியும். பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, சரியான டைத்தை தூங்குங்க, காலையில எழுந்திரிச்சு படிங்க. அப்படி படிக்கும் போது என்ன ஆகுது, நம்மளால ஈஸியா நம்ம, ஏன்னா இப்ப நீ காலை இப்ப வந்து என்னது, ஒரு 11 மணி வரைக்கும் படிச்சா அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னாகும், மூளை சோர்வு அடைஞ்சிரும், உடவர். அதே போல ஒரு 5 மணிங்கும் போது ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கேப் கொடுத்தேன்னா நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி இருக்கும் உன்னுடைய உடம்பாகப்பட்டது. ஒரு 2 மணி நேரம் மார்னிங் இந்த மாதிரி நீ எழுந்து படிக்கும் போது ஒரு 2 நாள் படிச்சு பாரு, நிறைய படிச்சுட்டேன்னா அப்ப நிறைய நல்லா படிச்சிருக்கோம், நல்லா மனசுல பதிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, உனக்கு தன்னம்பிக்கை வர வர என்ன ஆகுது, நம்மளால இன்னும் நிறைய சாதிக்க முடியுங்கிற எண்ணம் கிடைக்கும். சரியா, படிச்சுட்டேன் முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடயே பேசுங்க, நீ இதை படிச்சுட்டு வா, உன்னாலேயே முடியும், முடியலன்னு யாராவது ஒருத்தர் சொன்னா கூட முடியாதுன்னு ஒண்ணும் இல்ல, முடிக்கலாம் வாங்க அப்படின்னு குரூப் ஸ்டடி பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணி படிங்க, டவுட் இருந்தா டீச்சர்ஸ்ட கிளாரிஃபை பண்ணுங்க, எல்லாருமே எல்லாத்துக்கும் தயாரா இருப்பாங்க. சரிங்களா, சோ எந்த டவுட்டா இருந்தாலும் தன் கேளுங்க, உடனுக்குடன் கேளுங்க, ரொம்ப எல்லாம் ஈஸியான லெசன் தான். சோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரிமைனிங் பார்ட் பார்க்கலாம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.